வணக்கம், இது சிந்தனைக்களம் நிகழ்ச்சி. தொடர்ந்து நாடாளுமன்றத்திற்குள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை நாடாளுமன்றத்தினுடைய மக்களவை செயலகம் விதித்து கொண்டே இருக்கிறது. இந்தந்த சொற்களை எல்லாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று செயலகம் தெரிவித்திருக்கிறது. அதேபோல் நாடாளுமன்றத்தினுடைய வளாகத்திற்குள் போராட்டங்கள் நடத்துவதற்கு, போராடுவதற்கும், காந்தி சிலை முன்பெல்லாம் போராடுவதற்கும் தடை என்று தெரிவித்திருக்கிறது. நாடாளுமன்றத்திற்குள் மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு இத்தனை கட்டுப்பாடுகளை விதிக்கிறது ஒன்றிய பாஜக அரசினுடைய இந்த அரசு என்று சொல்லும்போது, அரசு அல்லது அந்த அரசினுடைய சபாநாயகராக இருப்பவர், அந்த அமைச்சரவையினுடைய சபாநாயகராக இருப்பவர், அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஒரு அதிகாரத்தில் இருக்கின்ற ஒரு அலுவலகம் இது போன்ற உத்தரவுகளை, தடை உத்தரவுகளை பிறப்பிக்கிறது என்று சொன்னால், இதனுடைய பின்னணி என்ன? எதற்காக இவ்வளவு ஒரு கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும்? ஏற்கனவே இருக்கின்ற நடைமுறைகள் தானே இவை என்று பல்வேறு கேள்விகள் நம் முன்னே எழுகின்றன. பேசுவோம் இது குறித்து. நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எஸ் ஆர் பார்த்திபன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜோதிமணி அவர்கள் நம்மோடு இணைய இருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அரங்கத்தில் இருந்து கருத்துக்களை கேட்கலாம். மூன்று பேருக்கு என்னுடைய வணக்கம். எஸ் ஆர் பார்த்திபன் சார், இப்போ நாடாளுமன்றத்திற்குள் இந்த சொற்களை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத ஒரு அறிக்கையாகவே வந்து அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி போராடுவதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ளோ அல்லது நாடாளுமன்றத்திற்குள்ளேயோ நீங்கள் போராடுவதற்கும் எம்பிக்களுக்கு வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா அப்போ அடுத்து என்ன அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அப்புறம் எப்படி வந்து எதிர்ப்பை வெளிப்படுத்துவது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. உங்களுடைய கருத்து. வணக்கம் மேடம். வணக்கம் சார், பேசுங்க. அதாவது இது இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா பாஜகவை விமர்சிக்கவே கூடாது என்பதற்காக மறைமுகமாக கொண்டு வரப்பட்டதை கருதப்படுகின்ற சூழல் தான் உருவாக்கி இருக்கிறது. அதாவது இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும்னா, எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் தர்ணா, ஆர்ப்பாட்டம், போராட்டம் இது நடத்திவிடக்கூடாது, எவ்வித போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு அறிவிக்கப்படுவது அரசியல் சாசனம் வழங்கியுள்ள அடிப்படை உரிமையின் மீதான ஒரு தாக்குதலாகத்தான் இதை நம்ம பார்க்கப்பட வேண்டும். ஏன்னு சொன்னால், இப்போ நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லை, எல்லா மக்களும் தெரிந்து கொள்ள விஷயம், இப்போ பாஜக அரசு எதுவும் செய்யவில்லை, ஒரு வெட்டக்கேடான அரசு என்று சொல்லணும். அப்போ இந்த வெட்டக்கேடுங்கிற வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. அடுத்ததாக திட்டினார் யார்? இப்போ பாஜகவெலாம் இப்போ தொடர்ந்து பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து பாஜகவுடைய எம்பிகள் அநாகரிகமாக நடந்து கொள்கிறார்கள். அவர்கள் திட்டுவதை கூட நாங்கள் திருப்பி அவர் திட்டுகிறார் என்று சொல்லக்கூடாதான். இந்த மாதிரி விஷயம், அப்போ துரோகம் செய்தால் சொல்லக்கூடாது. கரப்ஷன் பற்றி சொல்லக்கூடாது. ஊழல், அவர்கள் பாஜக ஊழல் செய்தால் நாங்கள் ஊழல் சொல்லக்கூடாதான், திருப்பி சொல்லக்கூடாது. அது ஒட்டுக்கேற்பு. இப்போதான் இப்போ மோடி அரசு வந்ததுக்கு பிறகு முக்கியமான தலைவர்களுடைய இப்போ செல்போன்களும் எல்லாமே ஒட்டு கேட்குறாங்க. அப்போ ஒட்டு கேட்கறதை எந்த வார்த்தையில் சொல்வது என்று தெரியல. இப்படி ஒரு பெரிய பட்டியலே போட்டிருக்காங்க, மளிகை ஜாமான பட்டியல் மாதிரி போட்டு இதெல்லாம் பேசக்கூடாது என்று சொல்லியிருக்காங்க. ஆகவே இது என்னன்னா, ஒரு தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஜனநாயகத்தின் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து சர்வாதிகார பாசிசம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்ற ஒரு அச்சம் ஏற்படுகிறது. இந்த சர்வாதிகார போக்கு நான் நினைக்கிறேன் 2024 கடைசி ஜனநாயக தேர்தலாக இருக்குமோ என்ற ஒரு அச்சம் கூட ஏற்படுகிறது. இன்றைக்கு பாரதிய ஜனதா அரசு நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகளை சுதந்திரமாக செயல்பட விட்டால் மட்டும்தான் ஜனநாயகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை சுட்டிக்காட்ட முடியும். ஒரு நல்ல அரசு ஒரு எதிர்கட்சியை சொல்வதை கேட்டு தனது தவறுகளை திருத்திக் கொள்ளலாம். இதுதான் ஜனநாயகத்தின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை. ஆளுங்கட்சி, எதிர்கட்சி இரண்டும் சரியாக இருந்தால்தான் நாட்டு மக்களுக்கு தேவையான சலுகைகள் மற்ற எல்லா அடிப்படை உரிமைகளும் நிலைநாட்டப்படும். ஆனால் பாரதிய ஜனதா அரசு மோடியை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த அரசு செயல்படுகிறது. இது ஜனநாயகத்தின் மீது தொடுக்கப்பட்ட மிகப்பெரிய தாக்குதலாகத்தான் பார்க்கப்படும். கண்டிப்பாக சார். இப்போ இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து இன்றைக்கு நாடாளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியிருப்பதை முன்னிட்டு அனைத்து கட்சி கூட்டம் டெல்லியில் வந்து கூட்டப்பட்டது. அதில் அனைத்து கட்சியினுடைய பிரதிநிதிகளும் வந்து கலந்துக்கிட்டாங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்துக்கிட்டாங்க. அப்பொழுது திமுகவினுடைய பொருளாளரும் நாடாளுமன்ற மக்களவையினுடைய குழு தலைவருமான டி ஆர் பாலு அவர்கள் வந்து செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது, நாட்டு பிரச்சனைகளை எழுப்புவதற்கு அனுமதிக்கவில்லை என்று சொன்னால், பேச அனுமதிக்கலைன்னு சொன்னால் நாங்கள் போராடுவதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அங்கே பேசுறதுக்கு எந்த தடையும் இல்லை தானே நாடாளுமன்றத்தில்? நீங்கள் தாராளமாக வந்து உங்களுடைய பிரச்சனைகளை பேசலாம் அப்படிங்கிறதுக்கு எந்த தடையும் இல்லையே சார்? நாடாளுமன்றத்தில் இந்த நாட்டு மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை, நாட்டு மக்களுடைய உரிமைகளை
ஹலோ சார், பேசுங்க சார், கேக்குது, பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் பாரதிய ஜனதா மறைமுகமாக ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. தன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி மக்கள் பிரதிநிதிகள் இதெல்லாம் பேச வேண்டும், இதெல்லாம் பேசக்கூடாது என்று எதிர்கட்சியுடைய சுதந்திரமான செயல்பாட்டிலே தலையிட்டு இதை நசுக்க பார்க்கிறது. குறிப்பா பாருங்க, பாரதிய ஜனதா இப்ப நம்முடைய தேசத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் விவாதம் செய்வோம். அவர் ஆரோக்கியமான விவாதத்தை கடந்த 8 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா நடத்தப்படவில்லை. கடந்த காலங்களில் நாடாளுமன்றத்தில் சுதந்திரமாக எதிர்கட்சிகள் பலமுறை சுதந்திரமாக செயல்பட்டிருக்கிறார்கள், பேசுவதற்கான உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா மோடி அரசு வந்த பிறகு இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகளுடைய செயல்பாடுகளை முற்றிலுமாக முடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பேச்சுரிமை முழுமையாக முடக்கப்பட்டிருக்கிறது. திமுகவை பொறுத்தவரை நம்ம சொல்ல வேண்டிய கருத்துக்களை, இந்த நாட்டு மக்கள் அடிப்படை பிரச்சனைகளை எதுவாக இருந்தாலும் நமக்கு கண்டிப்பாக சரி, அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருச்சு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம், திரும்ப சாட்ட போகலாம். பிரியன் சார், இப்போது நாடாளுமன்றத்திற்குள் வந்து போராட தடை அப்படிங்கிறதும் இந்த சொற்களை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதும் என்ன மாதிரியான ஒரு நடைமுறை அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு ருட்டீனாக வந்து இந்த கவர்மெண்ட்லேருந்து கவர்மெண்ட்டில் அந்த ஸ்பீக்கர் செக்ரட்டேரியட்டோ இல்லை ராஜ்யசபா செக்ரட்டேரியட்டோ தான் போட்டுட்ருக்காங்க. பட் இதுக்கெல்லாம் வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு வேல்யூலாம் இருக்காது. ஏன்னா இது வந்து டெஃபினட்டாக வந்து எம்பிஸ்லாம் வந்து இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசாத எந்த ஒரு விஷயத்தையும் அங்கே பேச முடியாது. ஒரு இன்ஃப்ளேஷன்ற விஷயத்தையோ இல்லை வந்து ஸ்னூப் கேட்டுன்னு ஏதோ ஒன்று அது மாதிரி விஷயங்கள்லாம், ஊழல் கரப்ஷன் போன்ற விஷயங்கள் அது மாதிரி இருக்கிறதெல்லாம் பேசாத இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அதனால் வந்து இதெல்லாம் வந்து ஒரு பை ரெக்கார்டு இருக்குமே தவிர வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதை வந்து அந்த பேசுகிற கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து ஸ்பீக்கர் அதை நீக்கிறதா இல்லையான்றதை அவர் முடிவு பண்ணுவார். ஆனால் நமக்கு எங்கே பிரச்சனை வருதுன்னா, தொடர்ந்து இந்த மோடி கவர்மெண்ட் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து எதிர்கட்சிகள் செயல்படக்கூடாத செய்கிறாங்க, எந்த இஷ்யூவும் எழுப்பிவிடாத பண்ணுறாங்க. இப்போ பெகாசஸ் இஷ்யூ வந்தபோது எழுப்பிவிடாத பண்ணுறாங்க, பல்வேறு இன்ஃப்ளேஷனை பற்றி பேசுறதுக்கூடாத பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்மர்ஸ் எஜிடேஷன் வரும்போதெல்லாம் பேசக்கூடாத பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அப்புறம் எம்பிஸை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. போன வாட்டி கூட 12 MPs சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களுடைய நோக்கம் என்னென்னா, எதிர்கட்சிகளுடைய வாயை அடைக்கிறது, அவங்கள பேச விடாமல் பண்ணுறது, மெஜாரிட்டி இருக்கின்ற ஒரே காரணத்தினால இவருடைய வாயை அடைப்பதுன்றது அவங்களுக்கு முக்கியமான வேலையாக வச்சுருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு மேலும் வந்து ஒரு சந்தேகத்தை கொடுக்குற ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு, அதாவது நாடாளுமன்ற நடைமுறைக்கு மாறாக மரபை மீறி எந்த உறுப்பினர் நடந்து கொண்டாலும் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அதிகாரம் இருக்கு அவங்களுக்கு. நீங்க சொன்ன மாதிரி சஸ்பெண்ட் பண்ணவோ அல்லது குறிப்பிட்ட காலத்துக்கு அவை நடவடிக்கையிலிருந்து விலக்கி வைக்கவோ அதிகாரம் இருக்கிறது. அப்போ அப்படி இருக்கும்போது எதற்காக வந்து இப்படி ஒரு அறிவிப்பை வந்து வெளியிடணும், போராடக்கூடாது அப்படின்னு சொல்றது? இல்லை, இந்த மாதிரிலாம் வந்து இப்போது போராடக்கூடாது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா வந்து கண்டிப்பாக போராட பல விஷயங்களில் போராடாத இருக்க முடியாது. அந்த காந்தி சிலைக்கு முன்னாடி பாராளுமன்ற உலகத்தில் நிச்சயமாக எம்பிக்கள்லாம் போராட தான் செய்வாங்க. அதை தடுக்கிறதுக்கான உரிமை நிச்சயமாக வந்து அது அந்தளவுக்கு வந்து பண்ணுவாங்களோ தடுப்பாங்களோன்ற ஒரு இது ஒரு ருட்டீன் இன்ஸ்ட்ரக்ஷனாக போகுமா, இல்லை உண்மையிலே சீரியஸாக வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களான்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்படி சீரியஸாக பண்ணாங்கன்னா நம்மளாம் சந்தேகப்படுறது வந்து உண்மையாயிடும். மோடி கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரியான ஒரு ஜனநாயகத்தில் இந்த மாதிரி ஆக்டிவிட்டியை தடுக்கிறாங்கன்னா, ஏன்னா அது வந்து ஒரு நீங்கள் பார்லிமெண்ட்டுக்குள்ளே உங்களால் சில விஷயங்களை வெளிப்படுத்த முடியாத போது நீங்கள் உங்களை சஸ்பெண்ட் பண்ணும்போது வெளியில் வந்து நீங்கள் காந்தி சிலைக்கு முன்னாடி ஒரு நீதி கேட்டு நீங்கள் வந்து உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிற ஒரு விஷயந்தான் அது. அதை கூட நீங்கள் அனுமதிக்கலைன்னா ஒரு நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு அதை கூட நீங்கள் அது அனுமதிக்கலைன்னா உங்களோட அரசாங்கம் வந்து மெஜாரிட்டியில் இருந்தால் கூட நீங்கள் வந்து மற்ற எதிர்க்கட்சிகளை பார்த்து பயப்படுறீங்கன்னு தான் அர்த்தம். அதனால் சர்வாதிகார முறைகளை நீங்கள் கொண்டுறீங்கன்னா பார்க்குறோம் நம்ம. அப்போ ஸ்பீக்கரோட நடுநிலைன்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருந்த ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம் நம்ம. அதனால் நிச்சயமாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இந்த போட்டிருக்கிற இந்த விஷயங்கள் உத்தரவுகள்லாம் வந்து ரொம்ப சீரியஸாக வந்து அமுல்படுத்தினாங்கன்னா அது வந்து ஜனநாயகத்துக்கு வந்து ஒரு கேடு விளைவிக்கிற ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அது இந்த அரசாங்கம் வந்து ஏற்கனவே கடந்த காலத்தில் பார்க்கும்போது பல இஷ்யூஸை வந்து எடுக்க விடாத பண்ணியிருக்காங்க, அலோவ் பண்ணாத இருந்திருக்காங்க. இப்போ எடுத்தால் அட்ஜாயின் பண்ணிட்டு சபையை அட்ஜாயின் பண்ணிட்டு போகிற விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் வந்து ஒரு சுதந்திரமான ஒரு டிபேட்டை வந்து அனுமதிக்கணும். ஆக்சுவலாக அதாவது இந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா வந்து அந்த தனிப்பட்ட முறையில் ஒரு குற்றஞ்சாட்டுற அளவுக்கு விஷயங்கள் இருந்தாங்கன்னா வந்து ஸ்பீக்கர் இன்வால்வ் ஆகலாமே தவிர, பொதுவாக வந்து ஒரு விஷயங்களை சொல்லும்பொழுது அதை தடுக்கிற மாதிரியான முயற்சிகளில் ஸ்பீக்கர் இறங்கினார்னா
நாடாளுமன்ற ஜனநாயகம் என்பது வந்து ஒரு கேள்விக்குறியாகிடும், ஒரு கேலிக்கூத்தாகிடும் என்பதுதான் என்னுடைய கருத்து. கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி இதை வந்து மரபாகவே வந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதிலும் இவங்க சொல்லும் போது இவங்களுடைய முந்தைய நடவடிக்கை நமக்கு சந்தேகம் அறிமுகம், கண்டிப்பாக அந்த சந்தேகம் நமக்கு எழுகிறது. நம்மோடு காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜோதிமணி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவருடைய கருத்துக்களையும் இணைத்துக் கொள்ளலாம். மேடம் வணக்கம். ஜோதிமணி மேடம் வணக்கம். சரி, அவங்க இன்னும் இணைப்பில் வரலன்னு நினைக்கிறேன். பார்த்திபன் சார், இப்போ என்னென்னா இந்த மாதிரி சொற்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இப்போ முக்கியமான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது நாட்டில், வந்து விவாதிக்கப்பட வேண்டிய முக்கியமான பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பாக வந்து இராணுவத்திற்கு ஆள் எடுக்கின்ற அந்த ஒரு இஷ்யூ இருக்குது, அக்னிபாத் அப்படின்றது இருக்குது, பெட்ரோல் டீசல் விலையேற்றம் குறித்து விவாதிக்கணும், விலைவாசி உயர்வு, இன்னும் நிறைய பிரச்சனைகள் நாட்டில் இருக்குது. எப்படி இந்த நாடாளுமன்றத்தில் இதையெல்லாம் வந்து எதிர்க்கட்சிகள் பேசுவதற்கான திட்டம் என்ன, எப்படி பேச முடியும்னு நினைக்கிறீங்க? அதற்காக ஏதாவது ஒரு புது வடிவம் அப்படின்னு கண்டுபிடிக்கணுமா, இல்லை எப்படி? அதாவது பாரதிய ஜனதா கவர்மெண்ட் வந்து எதிர்க்கட்சிகளுடைய செயல்பாடுகளை முற்றிலுமாக முடக்குவதற்கான செயல்களை ஈடுபட்டாலும் கூட நம்முடைய கருத்துக்களை நாட்டில் இருக்கின்ற ஏற்படுகின்ற விவசாயிகள் பிரச்சனை, அந்த அக்னிபாத் இராணுவத்தில் இருக்கின்ற பிரச்சனை, ஸ்ரீலங்காவுடைய பிரச்சனை, இந்த பெட்ரோல் டீசல் விலையேற்ற பிரச்சனை, இதையெல்லாம் கண்டிப்பாக பேசிதான் வேண்டும். இதை பேச முடியாது, தடுத்துவிட முடியாது. கண்டிப்பாக இந்த அத்தனை விஷயங்களும் விவாதம் செய்வதற்கான விஷயங்களை ஈடுபடுவோம். அவர்கள் கண்டிப்பாக இது பேசுவதற்கு விவாதம் பண்ணுவதற்கு வழக்கம் போல அனுமதி மறுப்பார்கள். அதை தொடர்ந்து போராட்டம் நடக்கும், அந்த போராட்டத்தின் வேலை ஆர்ப்பாட்டம் நடக்கும், தர்ணா நடக்கும், எல்லாம் நடக்க தான் செய்யும். எது செய்தாலும் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைக்காக எதிர்க்கட்சி என்கின்ற அந்த சேவையை மிக சிறந்த முறையில் கண்டிப்பாக செய்வோம். அதில் எந்த மாற்றுக்கருத்து இருக்காது. இப்போ பிஜேபி என்னன்னா, பிஜேபி பல மாநிலங்களில் பிஜேபியுடைய கவர்மெண்ட் கிடையாது. அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் கவர்னரை ஆட்சி, கவர்னரை வைத்து, ஆளுநரை வைத்து அங்கே மறைமுகமாக ஆட்சியில் ஈடுபடுகிறது. அது அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்மெண்ட்டுக்கு பல இடைவுகளை செய்து ஒரு கெட்ட பேரை உருவாக்குற சூழல் உருவாக்க, இது மாதிரி விஷயங்கள்ல வேற எங்க பேச முடியும்? பார்லிமெண்ட்ல பேச முடியும். ஆனால் இன்றைக்கு எதிர்கட்சியுடைய குரலை நசுக்கின்ற வகையில் இது போன்ற அறிவிப்புகள் வெளியிடுவதன் மூலமாக எந்த நிலையிலும் எதிர்கட்சியுடைய செயல்பாட்டை முடக்கிவிட முடியாது என்பதுதான் என்னுடைய அணித்தரமான ஒரு கருத்து. கண்டிப்பாக நாடாளுமன்றத்தில் திமுகத்தினுடைய கடமை, எதிர்கட்சியுடைய கடமை சரியாக பதிவு செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பா சார், நன்றி. நம்ம பேசுவோம். ஜோதிமணி மேடம் இணைஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேடம் வணக்கம், கேக்குதா? என்னோட குரல் கேக்குதா? வணக்கம். வணக்கம் மேடம். அதாவது இப்போ கண்டிப்பாக பேச வேண்டிய பிரச்சனைகளை எதிர்கட்சிகள் பேசியே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திபன் சார் பேசியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த சொற்களை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்போது ஏற்கனவே விவாதத்திற்கு பெரும்பான்மையும் இடமில்லாத ஒரு நாடாளுமன்றத்தில் இப்போ சொற்களையும் தேட வேண்டிய ஒரு சூழலில் எப்படி வந்து நீங்கள் அதை ஹேண்டில் பண்ண முடியும்னு பார்க்குறீங்க? இல்லை, ஒரு ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சிகளுடைய வேலை என்பது மக்களின் குரலாக அவசியம் ஏற்பட்டால் ஆளுங்கட்சியை வந்து விமர்சித்து தான் பேச முடியும். இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் அனைத்து முனைகளிலும் தோல்வி அடைஞ்சு, அது பெட்ரோல் டீசல் விலையாகட்டும், சமையல் எரிவாயு விலையாகட்டும், எங்க அரிசிக்கு 5% ஜிஎஸ்டி, நீங்க வந்து அவசர சிகிச்சை பிரிவுக்கு 5% ஜிஎஸ்டி, நீங்க இந்த மாதிரி ஸ்டாப் பண்றதுக்கு ஹாஸ்பிட்டல் போறதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி போட்டா, இந்த மாதிரி ஒரு கொடுமையான அரசாங்கம் வந்து ஒரு ஆங்கிலேய ஆட்சிக்கு தான் நம்ம திருப்பி வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு அரசாங்கம் இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி 45 வருஷமா இல்லாத வேலை வாய்ப்பின்மை இன்னைக்கு இருக்கு. இன்ஃபிளேஷன் வந்து ரொம்ப கடுமையா இருக்கிறது நம்ம பாக்குறோம். விலைவாசி உயர்வு வந்து தாங்க முடியாத அளவுக்கு இருக்கு. நேற்று எல்லாம் பாத்தீங்கன்னா வணிக சங்கங்கள் இந்தியா முழுவதும் இந்த அரிசிக்கு எது 5% ஜிஎஸ்டிக்கு எதுனா கடையடைப்பு நடத்தியிருக்காங்க. அப்ப முழுக்க முழுக்க ஒரு மக்களால் வெறுக்கப்படுகிற தோல்வியடைந்த ஒரு அரசாங்கம், நீங்க வந்து தோல்வி அடைஞ்சிட்டீங்க, நீங்க வந்து இந்த காங்கிரஸ் ஆட்சியில 410 ரூபாய்க்கு தான் சிலிண்டர் வித்தது, இன்னைக்கு 1500 ரூபாய்க்கு விக்குது, நீங்க வந்து ஊழல் செய்யறீங்க, ஊழல் செய்யறதுனாலதான் வந்து ஒரு எம்எல்ஏ 200 கோடி 300 கோடி 500 கோடி விலை பேசி கர்நாடக அரசாங்கத்தை கவிழ்த்தீங்க, மத்திய பிரதேச அரசாங்கத்தை கவிழ்த்தீங்க, இன்னைக்கு வந்து மகாராஷ்டிரால கவிழ்த்திருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு ஊழல் செய்கிற ஒரு அரசாங்கம், எதிர்கட்சிகள் வந்து அவங்க அவங்க தேர்தலுக்கு என்னெல்லாம் திட்டமிடுறாங்கன்னு ஒட்டு கேட்கிற ஒரு அரசாங்கம் இருக்கு. இதைதான் நம்ம சொல்ல முடியும். இங்க பாலாரும் தேனாருமா ஓடுது, நம்ம வந்து நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பாக ஆட்சி செய்கிறார்கள் சொல்றதுக்கு, அவர் மோசமான ஒரு அரசாங்கம் நடக்குது, மக்களுக்கு விரோதமான ஒரு அரசாங்கம் நடக்குது,
தாங்க முடியாத ஒரு சுமையை, விலைவாசி உயர்வை, ஒரு துயரத்தை மக்கள் மீது சுமத்துகிற ஒரு அரசாங்கமா நரேந்திர மோடி அரசாங்கம் இருக்குது. ஊழல் மலிந்த ஒரு அரசாங்கமா நரேந்திர மோடி அரசாங்கம் இருக்குது. இரண்டே இரண்டு நண்பர்கள் அதானிக்கும் அம்பானிக்கும் வேலை செய்கிற ஒரு அரசாங்கமா இந்த அரசாங்கம் இருக்குது. 130 கோடி மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு துயரத்தை இந்த அரசாங்கம் கொடுக்குதுங்கிறப்ப எதிர்கட்சிகள் போராடதான் செய்வாங்க, எதிர்கட்சிகள் அரசாங்கத்தை விமர்சிக்கதான் செய்வாங்க. அதுக்கு பயந்துகிட்டுதான் இந்த அரசாங்கம் நீங்க ஊழல் சொல்லக்கூடாது, ஒட்டு கேட்புன்னு சொல்லக்கூடாது, வெக்க கேடுன்னு சொல்லக்கூடாது, சிமோ கேட்டுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. இது என்ன நியாயம்? இதுக்கு பேசாம நாடாளுமன்றத்துல யாருமே பேசக்கூடாது, நாங்க நாடாளுமன்றத்தையே மூடிடுங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். அதை நோக்கித்தான் நரேந்திர மோடி அரசாங்கம் நகருகிறதுங்கிற ஒரு அச்சம் வந்து எனக்கு இருக்கு. இன்னைக்கு மக்களுக்கு யாருக்கும் மக்கள் பேச முடியாது. ஊடகங்கள் வந்து மக்களுக்கு ஆதரவான விஷயங்களையோ இல்ல எதிர்கட்சிகள் சொல்கிற விஷயங்களையோ பெரும்பான்மையான ஊடகங்கள் இன்னைக்கு வந்து பிரதிபலிக்க முடியாது, எதிர்கட்சிகள் பேச முடியாது. அப்படின்னா அதுக்கு பேரு ஜனநாயகம் கிடையாது, அது ஒரு சர்வாதிகார ஆட்சி தானே. அதுக்கு ஒரு தேர்தலே நடந்தாலும் மக்கள் வந்து இந்த கட்சி தான் ஆட்சிக்கு வரணும், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வேண்டான்னு ஓட்டு போட்டா கூட நீ யாருக்கு வேணா ஓட்டு போட்டுக்க, ஒரு வருஷம் கழிச்சு நான் திருப்பி என் அரசாங்கம் தான் வரும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை தான், ஒரு அராஜகம் தான், ஒரு ஜனநாயகத்திற்கு விரோதமான போக்குதான் இன்னைக்கு நரேந்திர மோடி அரசாங்கத்துல இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இல்ல மேடம், ஒருவேளை வந்து நீங்க எதிர்கட்சிகள் வந்து நாடாளுமன்றத்தில் கொஞ்சம் அதிகமா விமர்சனம் பண்ணிட்டீங்களோ அவங்களால, அதனால அவங்களுடைய மனம் ஒருவேளை புண்பட்டிருக்கலாம், அதற்காக கூட வந்து இதெல்லாம் அவங்க சொல்லிருக்கலாம் இல்லையா? 130 கோடி மக்களுடைய மனம் புண்பட்டு கிடக்குது, அவங்களோட வாழ்க்கை வந்து மிகப்பெரிய சுமையை, துயரத்தை, கண்ணீரை, வேதனையை, வறுமையை மக்கள் எதிர்கொண்டுகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இந்த இது வந்து இன்னைக்கு நடக்கல, இந்த 2014 இருந்து இந்த 8 வருஷமா இந்த கொடுமை தான் நடந்துகிட்டு இருக்குது இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு. சோ அப்ப இதையெல்லாம் பேசாம எதுக்கு எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்துல இருக்கணும்? இதற்கு எதிராக போராடாம எதிர்கட்சிகளுக்கு நாடாளுமன்றத்துல என்ன வேலை? அதுக்குதானே மக்கள் எதிர்கட்சியை தேர்ந்தெடுத்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான அடக்குமுறைக்கும் தடைகளுக்கெல்லாம் வந்து நாங்க காங்கிரஸ் கட்சியோ இல்ல எதிர்கட்சிகளோ நாங்க பயப்பட மாட்டோம். மிக நிச்சயமாக மக்களின் குரலாக இந்த அரசாங்கத்தின் மக்கள் விரோத போக்கை, இந்த அரசாங்கத்தின் ஊழலை போலுரிக்கிற வேலையை நாங்கள் செய்வோம். மிக நிச்சயமாக இந்த நாடாளுமன்ற வளாகத்தில் மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடுகிறது குற்றம் என்றால் அந்த குற்றத்தை காங்கிரஸ் கட்சி மீண்டும் மீண்டும் செய்யும். மேம், கண்டிப்பா, அதாவது நாடாளுமன்றத்துல வந்து விவாதத்திற்கான ஒரு இடமாகத்தானே வந்து நாடாளுமன்றம் இருக்க முடியும். அதை வந்து போராடுவதற்கான ஒரு இடமாக நம்ம அதை பயன்படுத்தணுமா? அதற்காக கூட அவர்கள் வந்து அப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கலாம் இல்லையா? விவாதிக்கு விடலினா தாங்க போராடுறோம். விவாதிக்கு விட்டுட்டா எதுக்கு போராட போறோம்? இப்ப எல்லா போராட்டங்களும் எதுக்கு வந்தது? நம்ம வந்து நம்ம எப்ப ஃபர்ஸ்ட் போராட்டம் எப்ப நடந்தது? விவசாயிகளுக்கு எதிரான ஒரு மசோதாவை கொண்டு வராதீங்க, கார்பரேட்டுகளிடம் விவசாயிகளை அடிமையாக்காதீங்க, இந்த மசோதாவை திரும்ப பெறுங்கள், இதன் மூலம் நம்ம விவாதிக்கணும் நாங்க முதல்லயே கேட்டோம். அதுக்கு வந்து முதல்ல அவங்க அனுமதிக்கல, அதுக்கப்புறம் போராட்டம் நடந்தது. அதே மாதிரி ஒட்டு கேட்பு விவகாரம், ஏன் ஒட்டு கேட்டீங்க? நீதிபதிகள் ஒட்டு கேட்கப்படுகிறார்கள், நீங்க எதிர்கட்சி தலைவர்கள் ஒட்டு கேட்கப்படுகிறார்கள், எதிர்கட்சியின் முதலமைச்சர்கள் ஒட்டு கேட்கப்படுகிறார்கள். அதே மாதிரி இந்த மாதிரி கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பதவிகள் இருக்கிறவங்க எல்லாம் ஒட்டு கேட்கறது, ஒரு அரசாங்கம் வெட்கப்பட வேண்டாமா? அதை வெட்க கேடுன்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? அதை பற்றி விவாதிக்கிறதுக்காக நாங்க கேட்டோம், அவ்விவாதிக்க அனுமதிக்கலையும் நாங்க போராடணும். எப்ப நாடாளுமன்றம் விவாதிக்கதான் இருக்கு, அதான் நாங்களும் சொல்றோம். நாடாளுமன்றத்துக்கு ஒரு பாரத பிரதமர் வரணும், எதிர்கட்சிகளின் கூட்டம் நீங்க கூட்டத்தொடர் தொடங்கிறதுக்கு முன்னாடி நடந்தா வரணும். எங்க வர்றாரு பிரைம் மினிஸ்டர்? எவ்வளவு நாள் நாடாளுமன்றத்துல பாரத பிரதமர் வந்து உட்கார்ந்திருக்காரு, எத்தனை விவாதங்கள்ல கலந்துகிட்டு இருக்காரு, எத்தனை விவாதங்களுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு சொல்லுங்க. இன்னைக்கு எதிர்கட்சிகள் கூட்டம் நடக்குது, பிரதமரை காணாம் கேட்டா பார்லிமெண்ட் விவகாரத்துறை அமைச்சர் ஒரு பச்சையான ஒரு பையை சொல்றாரு, 2014 முன்னையும் பிரதமர்கள் வந்ததில்லை. அன்றைய பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் வந்து எதிர்கட்சிகள் கூட்டத்திற்கு வந்திருக்காரு, நாடாளுமன்றத்துக்கு வந்து நிறைய நாட்கள் வந்து பேசியிருக்காரு, அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். நரேந்திர மோடி அவர்களை போல வந்து ஒரு ஓடி ஒழிகிற ஒரு பிரதமர் கிடையாது இல்ல மன்மோகன் சிங் அவர்கள். அப்ப வந்து நாடாளுமன்றத்துக்கு வாங்க, பேசுங்க, நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க, மக்களுடைய குறைகளை காது கொடுத்து கேளுங்கள். இந்த கொடுங்கோன்மை ஆட்சியை நிறுத்திவிட்டு ஒரு மக்களுக்கு சாதகமான, மக்கள் சுமையை குறைக்கிற, மக்களுக்கான ஒரு ஆட்சியை நடத்துங்கள் நாங்க சொல்றோம். கண்டிப்பா கண்டிப்பா, இந்த ஆட்சி தூக்கி எறியப்படும், அதற்கான வேலையை தான் நாங்க செய்யறோம். எதிர்கட்சிகள் வேற நாங்க என்ன செய்ய முடியும்? மக்கள் வந்து எவ்வளவு கொடுமையா இருந்தாலும் சரி, மக்கள் பெட்ரோல் டீசல் விலை, இலங்கையில என்ன போராட்டம் நடக்குது? பெட்ரோல் டீசல் விலை 3000 ரூபாய்க்கு வந்துருச்சு, உணவு கிடையாது, மருந்து கிடையாது, பள்ளிக்கூடம் போக முடியல, ஒரு பேப்பர் ஜெராக்ஸ் இருக்க பேப்பர் வாங்க முடியல. இந்த மாதிரி ஒரு சூழல் இருந்ததுனாலதான் எந்த ராஜபக்சே குடும்பத்தை வந்து ஒரு பேரினவாத அரசியலை முன்னெடுத்து தமிழர்களையும் இஸ்லாமியர்களையும் ஒடுக்கி ஒரு அரசாங்கத்தை அவர்கள் அந்த ஒடுக்குமுறைக்கும் வன்முறைக்கும் அராஜகத்திற்கும் அழிவிற்கும் ஒரு மௌன சாட்சியாக இருந்த ஒரு சிங்கள மக்களை இன்னைக்கு வந்து அவங்கள தூக்கி வெளியில எறியலையா? அந்த நாட்டினுடைய அதிபர் வந்து நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடி நாடு நாட இன்னைக்கு அழையிலையா? அப்படி ஒரு சூழல் தான் இன்னைக்கு இந்தியாவில உருவாகிக்கிட்டு இருக்கு. அந்த சூழலை பிரதிபலிக்கிறது தான் எங்களுடைய வேலை. நாடாளுமன்றத்தில் மக்களுக்காக நாங்கள் பேசுகிற வேலையை செய்வோம்,
அதற்கான தடைகளுக்கோ ஒடுக்குமுறைகளுக்கோ நாங்கள் அஞ்சவோ பணியவோ மாட்டோம். கண்டிப்பா.